எஸ் கைஸ் நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தது கரெக்டா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஜாவிஸ் நம்ம ஏதாச்சும் கோட் தந்தா மட்டும் தான் ரன் ஆகணும். கோட்னு நான் சொன்னது இந்த விஎஸ் கோட் பைத்தான் கோட் கிடையாது, ஒரு பாஸ்வேர்ட் தந்தா தான் ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல சில பேர்ல லாக் போட்டு வச்சிருப்பீங்க, லாக் போட்டால் அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாவிஸ் எப்படி ரன் பண்ண வைக்கிறது அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது என்னன்னா நான் லாஸ்ட் வீடியோட ஒரு எரர் காமிக்க, அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுன்னு இப்போ சொல்லிடுறேன். அது என்ன, ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த கம் டேட் டைம் பதில் கமா டேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டேட்டுங்கிறதும் டேட் டைம்குள்ளே இருக்கிற மாடியூல் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த வேரியபிள் பர்டிகுலர் டே வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னு இல்லை, அந்த வேரியபிள்குள்ள வந்துட்டு இப்போ டேட் டைம் அந்த டேட் டைம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த கோட் கரெக்டாக இருந்தாகும். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இன்னும் டேரக்டாக எனக்கு எந்த இரும் காமிக்காம இருந்துச்சு. ஸோ எஸ் கைஸ் இப்போ வந்து என்னால் இந்த விஷ் ஃபங்க்ஷனில் ஏதோ எரர் சொல்லுது, எரர் வருது. ஸோ அந்த நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்னா ஒரு பாஸ்கோட் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு இருந்தால் தானே அது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் அதுக்கு கீழே போயிட்டு ஒரு பாஸ்கோட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். பாஸ்கோட் ஸ்பேஸ்லான்னு டைப் பண்ணுங்கள். பாஸுங்கிறது ஆக்சுவலி பைத்தானில் ஆல்ரெடி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ பாஸ்கோடுங்கிறது வந்து நம்ம ஸ்பேஸ் உடனே டைப் பண்ணோம். ஸோ ஈக்குவல்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரவீன் அப்படிங்கிற என் நேமே போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாஸ்கோடு ஈக்குவல்ட்டு பிரவீன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன் கீழே ஒரு வைல்ட் ட்ரூ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ இந்த வைல்ட் ட்ரூக்கு டாப்பில் போயிட்டு இன்னொரு வைல்ட் ட்ரூ கிரியேட் பண்ணுங்கள். வைல்ட் ட்ரூனா ஒரு கோடை நம்ம ரன் பண்ண வைக்கிறது. ஸோ அதெல்லாம் வைல்ட் ட்ரூ. இப்போ இந்த வைல்ட் ரூக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து ஒரு ஜாவிஸ் ஒரு பாஸ்வேர்டு வாங்கணும்ல, அந்த பாஸ்வேர்டு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அதுக்கு நம்ம பாஸ்வேர்டு அப்படிங்கிறச்செல்லாம் பாஸ்கோடுங்கிறது வேரியபிள், பாஸ்வேர்டுங்கிறது நம்ம டைப் பண்ணுறது. ஸோ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். இந்த வேரிய இந்த இன்புட்குள்ளே நீங்கள் கோட்ஸ் போட்டு ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட்ஸ் போட்டு டைப் பண்ணனா வேற ஏதாச்சும் உங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஜாவிஸ் ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி நீங்கள் சும்மா எந்த இந்த இடத்துல அதெல்லாம் டைப் பண்ணுங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இப்போ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு நம்ம சும்மா போட்டுடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணோன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றினா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த விக்கிபீடியா ஃபங்க்ஷனில். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் செக் பண்ணுறோன்னா செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த பாஸ்வேர்டையும் நம்ம ஸ்பேஸில் வந்து டைப் பண்ணோம். ஸோ பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் நான் சரி நிறையா பேர் என்னென்னா இன்டு சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு போடுவீங்க, அது கிடையாது நாட்க்கு. ஆக்சுவலி எக்ஸ்பிளமேட்ரி மார்க் ஈக்குவல் டு அதெல்லாம் நாட் டு. இஃப் பாஸ்வேர்டு இஸ் நாட் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு பாஸ்கோட், பாஸ்கோடுங்கிறது வந்து நம்மள அந்த வேரியபிள். ஸோ பாஸ்கோட் ஒருவேளை இந்த பாஸ்வேர்டுங்கிறது வந்து பாஸ்கோடுக்கு ஈக்குவலாக இல்லைனா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம ஜாவிஸ் ரன் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஸ்பீக் பண்ணி ஜாவிஸ் ஸ்பீக் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல போட்டுடலாம். ஸ்பீக் ஐ ஆம் நாட் யுவர் யூஆர் நாட் மை பாஸ் அப்படின்னு போட்டுடலாம். யூஆர் நாட் இதுக்கு நீங்கள் அந்த பை ஆடியோ யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஆக்சுவலி அது பை கேம், பை ஆடியோ அது வந்து நம்ம ஸ்பீக் பண்ணுறத கேட்குறதுக்காக தான் பை ஆடியோங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் பை டிடி எக்ஸஸ்ட்ரி வந்து ஜாவிஸ் பேசுறது. இந்த மாதிரி த்ரீ மாடியூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு கொலாப்ஸ் வைக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல நான் யூஆர் நாட் மை பாஸ் அப்படின்னு போட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்வேர்ட் கேட்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து ஐ வாண்ட் டு வேரிஃபை யூ அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஜாவிஸ் கொடுத்துடலாம். அந்த வைல்ட் ட்ரூ அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இன்போர்ட் அப்படின்னு போட்டிருப்பீங்க.
அந்த பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இன்புட் அந்த வேரியபிளுக்கு மேல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு வெரிஃபை யூன ஐ வாண்ட் டு வாண்ட் டு வெரிஃபை யூ வெரிஃபை யூ. I want to verify இப்போன்னு ஜாவிஸ் சொன்னா நம்ம பாஸ் வந்து டைப் பண்ணோன்னே இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டேட் பண்றனா இப்போ நாட் ஈக்குவல் டுக்கு நம்ம போட்டோம். இப்போ ஈக்குவல் டு கரெக்டான கோட் டைப் பண்ணா நம்மளுக்கு ஜாவிஸ் ரன் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். இஃப் பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு பாஸ்கோட். இப்போ என்ன பண்ணா ஸ்பீக் பண்ண வைப்போம் ஒரு ஃபங்க்ஷன், அது என்ன யூ ஆர் மை பாஸ் அப்படின்னு போடலாம். யூ ஆர் மை பாஸ் அப்படிங்கிறது போடலாம். ஸோ இப்போ ஜாவிஸ் வந்து நம்ம நம்மளுக்கு இந்த கோட் ரன் பண்ணோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வைல் ட்ரூ ஃபங்க்ஷன் கீழே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வைல் ட்ரூ வந்து நம்மளுக்கு ரன் ஆகாது பிகாஸ் இது வந்து வேற வைல் ட்ரூ அது வேற வைல் ட்ரூ ரெண்டு வயல்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கூடயே போட்டுடலாம். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் ஒரு வேலை ஈக்குவல்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வயல்ட்டு கூட எனக்கு போயிடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் நம்ம டைப் பண்ண எல்லா கோடையும் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இது ஃபஸ்ட்டு வயல்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணியிருப்போம்ல ஜாவஸ் ஃபஸ்ட் கிரியேட் பண்ணும் போது. இப்போ அந்த வயல்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் லைன் வரைக்குமே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது டூ டைம்ஸ் தேவைப்படுத்துங்க. இங்கே வந்து உங்களுக்கு கலராக மாறிடும். இப்போ நீங்கள் தெரியாதுன்னா பேக் ஸ்பேஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோடும் டெலிட் ஆயிடும். ஸோ கண்ட்ரோல் செட் அனுப்பிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கோடெலாம் வந்துடும். ஸோ நீங்கள் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் டேப் அனுப்பிட்டோன்னே கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ என்ன நீங்கள் செக் பண்ண பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன் கீழே நம்ம என்ட்ரு பண்ணால் கரெக்டாக இந்த வைல் ட்ரூ வந்து கரெக்டாக இந்த இடத்துல வருது பாருங்க. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் இருக்குங்க நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம கோட் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்களா வாட் ஐ வாண்ட் டு வெரிஃபை யூ சொல்கிறதுக்கு முன்னே அந்த இடத்துல நம்மளுக்கு விஷ்மி ஃபங்க்ஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கலாம்னா நீங்கள் இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன் வந்து நீங்களே தான் டைப் பண்ணணும். ஸோ உங்கள் வாய்ஸ் தர முடியாது அந்த இடத்துல. நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா ஐ வாண்ட் டு வெரிஃபை யூ அப்படின்னு ஜாவிஸ் சொல்லிச்சு. ஸோ இந்த இதில் நான் என்னோடய பாஸ்வேர்ட் போட்டுறேன். இப்போ பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ராங்காக போடுவோம். இப்போ என்ன நினைக்கிறீங்க யூ ஆர் நாட் மை பாஸ் சொல்லிட்டு ஐ வாண்ட் டு வெரிஃபை யூ அகைன் சொல்லுது. ஸோ இப்போ அகைன் சொல்லும் போது நம்ம கரெக்டான கோட் டைப் கரெக்டான பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யூ ஆர் மை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ரிசீவிங்க்கு அந்த அட்டெம்ப்ட் வருதுன்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு அலோன் ஆகுதுன்ட்டுனா இப்போ லிஸ்னிங்க்கு வந்துடும். ஸோ இப்போ லிஸ்னிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கோடு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த லிஸ்னிங்கு நான் முன்னாடி சொல்லும் போதில் உங்களுக்கு ஒரு டைம் கம்ப்யூஸ் நம்ம ஏதாச்சும் பேசலன்னா கட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணினா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி கேஸ் நம்ம இப்போ ஏதாச்சும் இந்த சொல்லி பார்ப்போம் இவங்க ஏதாச்சும் ஒர்க் ஆகாதுன்னு. ஸோ அதுக்கு வந்து நான் செட் டைமா டைம் இன் நம்பர் ஒன் அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் வந்து சேம் ஒன் வச்சுக்கிறேன். ஸோ இதுலேயும் ஒன் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். இப்போ என்ட்ரு தந்துடுறேன். இப்போ நீங்கள் திரும்ப எனக்கு அந்த எரர் காமிக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் தான் அது ரெக்டிஃபை ஆகும். செட் டைமா வேணா ஆல்ரெடி அதாவே ஒரு கோட் டைப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன செட் பண்ணிருந்தோம் ஆக்சுவலி அது 0 seconds டைம் செட் பண்ணியிருக்கு. ஸோ 0 seconds டைம் செட் பண்ணால் ரன் ஆகாது. பார்த்துட்டோம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு. இப்போ என்னன்னா கிவ் டைமர் 2 வந்து 11 போயிடுச்சு. டைமர் 1 வந்து 0 இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த கோட் ரன் ஆகலை. ஸோ இப்போ வேற ஏதாச்சும் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ண டுடே டேட் துரை டேட் அப்படின்னு சொன்னோடனே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து September 3, 2021 அப்படிங்கிறத வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பீக் பண்ண வச்சிடலாம்.
இந்த கோட் இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் தான் இருக்கேன். ஸோ இது ஸ்பீக் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஏதோ எரர் காமிக்குது. நம்ம இதுவே இந்த டெர்மினல் டெலிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் எரர் போயிடும். ஸோ இதை ஸ்பீக் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் மேலேயும் சேஞ்ச் பண்ணாமல் தான் இருக்கேன். ஸோ அங்கேயும் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு நிறைய இப்போ கோட் டைப் பண்ணியிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த ஜாவர்ஸ் செக் பண்ணிங்கன்னா நான் வந்து 600 கோட்ஸ் பக்கம் டைப் பண்ணிட்டேன். ஸோ 600 கோட்ஸில் நான் ஒவ்வொரு கோடை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு பிஎஸ் கோடில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது, என்னன்னா ஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபைன் ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் கோட் இப்போ டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பர்டிகுலர் வேரியபிளோட வேணும்னா இங்கே இதில் இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர்லி அப்படின்னு போட்டு ஒரு டே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ட்ரு தான் கரெக்டாக எனக்கு அந்த ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த ஹைலைட்லேயே தான் இருக்கும். ஸோ இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மா எடுக்கணும். ஸோ கம்மா எடுத்தாச்சு. ஸோ வந்து நம்ம திரும்ப இந்த ரன் பண்ணி பார்ப்போம். நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். டுடே டேட் September 3, 2021. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.